ஆக்சுவலாக பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேஷியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தனி மெட்டி பேக் தான் போட்டோம். அது எதுக்காகனா சன்டேன் ரிமூவ்க்காக. இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபேஸ் க்ளோவிங் ஆகிறதுக்காக நம்ம நேச்சுரல் ஃபேஷியல் வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேச்சுரல் ஃபேஷியல் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் இருக்க எந்த ரேஷஸ் பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து நேச்சுரல் ஃபேஷியலாக ரொம்ப யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோம்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டன்ட் க்ளோவிங்காக இருக்கும். நீங்கள் வீக்லி வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். ஓகேவா? உங்கள் ஃபேஸ் வந்து கலர் மாறுதல் நீங்களே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். ஓகேவா காய்ஸ்? நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளென்சர். கிளென்சர் வந்து நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்டினஸ்ஸாக எடுத்துரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க டெட் செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாஜர். மசாஜர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்லுக்கு நல்லா வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாஜர் யூஸ் பண்ண போகிறோம். மசாஜர் வந்து எதுக்காகனா நம்ம ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்கிளை நல்லா இது பண்ணுறதுக்காக நம்ம மசாஜ் யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் வந்துட்டோம். ஃபேஸ் பேக் வந்து எதுக்காகனா நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸோட ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஒயிட்னிங். ஃபேஸ் வந்து ஒயிட்னிங் பண்ணோம். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணாலும் இது உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். அது நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிஷா தமிழ் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மேலே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேவையானது பார்த்தீங்கன்னா நான் மில்க் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துன்னா ஆஃப் லெவன் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துன்னா நான் மில்க்கை வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து காய்ச்சின மில்க் தான். ஓகேவா? நான் 3 டேபிள்ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெமன் இது ஆஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்களா நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கிளென்சிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நெத்தியில் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் நல்லா க்ளீன் பண்ணிடுறேன் ஃபேஸ். ஓகேவா? ஃபேஸில் இருக்க டர்ட்டினஸ்லாம் போயிடும். நல்லா பிம்பிள் உங்களுக்கு ஃபேஸில் அந்த பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் பண்ணிக்கோங்க. இதுலன்னு ஒரு 5 மினிட்ஸ் தான். ஓகேவா? ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். ஸ்க்ரப்புக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா மில்க் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்க்ரப்புக்காக நான் வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரா மில்க் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதுக்கு அளவுக்கு நீங்கள் மில்க்கை சேர்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காக வரணும். ஓகேவா? ஓகே, இந்த திக்னஸே உங்களுக்கு போதும். நீங்கள் ஃபேஸில் வந்து இதை அப்ளை பண்ணிங்கனாவே போதும். ஓகேவா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிளென்சர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணப்படும். ஓகேவா? ஸ்க்ரப்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக வச்சு ஒரு கட்டன்ஸே வந்துருச்சு. இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே எதுனா பிம்பிள் இருக்க இடத்துல வந்து நல்லா இது பண்ணுங்க. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு. ஓகே காய்ஸ், இது பாருங்கள் நல்லா இங்கே ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுங்க மோஸ்கிட்டோ. ஓகேவா? ரொம்ப ஹார்ஷாலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், சும்மா லேஸாகவே பண்ணாலே போதும். ஓகே, தேர்ட் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜ்க்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் கர்ட் எடுத்துக்கிட்டேன், 3 டேபிள்ஸ்பூன் கர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் டர்மெடிக். டர்மெடிக் வந்து என்ன டர்மெடிக் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டர்மெடிக்கில் வந்து கர்டில் ஆட் பண்ணிக்கிறேன். போதும். ஓகேவா? இவ்வளோவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எங்கேயும் கொடுங்க. அப்போ தான் ஃபேஸில் இருக்க அந்த பெட் சர்க்கிள் நல்லா இதுவாகும், ஃபேஸுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஹெட்டில் பண்ணிக்கிறேன். நல்லா கொடுக்கறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து அந்த பெட் சர்க்கிள் நல்லா வேலை செய்யும். ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பேக் தேவையான நான் முல்தானி மெட்டி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு டர்மெரிக் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு போதும் டர்மெரிக் ஓகேவா. ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. உங்களுக்கு தேவையான அளவு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக வரணும் ஓகேவா. இப்போ இதில் இப்போ ஹாஃப் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் தேன் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் ஃபோர்த் ஸ்டெப் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஃபேஸ் பேக்கில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக், தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், தென் பார்த்தீங்கன்னா தேன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் அண்ட் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இந்த ஃபோர்த்து வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே. நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன். 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணேன். ஃபேஷியல் முடிஞ்சிச்சு. நான் ஃபேஸ் பேக் போட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு நல்லா க்ளோவாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங் ஆகும். நெக்ஸ்ட் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டாகவும் ஆகும். ஸோ இதை வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா தமிழ் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.